ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த வாரம் பாதுகாப்பு கண்காட்சி ஒன்றை மாஸ்கோவில் நடத்துகிறது. பொதுவாகவே இப்படியான பாதுகாப்பு கண்காட்சிகளில் இராணுவ தளவாடங்கள், புதிய ஆயுதங்கள், இராணுவ சாதனங்கள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். அதுவும் பாதுகாப்பு கண்காட்சியை நடத்தும் நாட்டில் யுத்தம் நடந்தாலோ அல்லது அந்த நாடு வேறு ஒரு நாட்டில் யுத்தம் புரிந்தாலோ அந்த யுத்தம் தொடர்பான பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெறும். தற்போது சிரியாவில் நடைபெறும் யுத்தத்தில் ரஷ்ய இராணுவம் பங்கு கொள்கிறது. சிரிய இராணுவத்துடன் இணைந்து யுத்தம் புரிகிறது ரஷ்ய இராணுவம். எனவே ரஷ்யா இந்த வாரம் தமது நாட்டில் நடத்தும் பாதுகாப்பு கண்காட்சியில் சிரியாவில் நடைபெறும் யுத்தம் தொடர்பான பொருட்களையும் காட்சிப்படுத்தியுள்ளது. அந்த பொருட்களில் சிரியாவில் யுத்தம் புரியும் இயக்கத்திடமிருந்து ரஷ்ய இராணுவம் கைப்பற்றிய ஆயுதங்களையும் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த கண்காட்சி பற்றி மாஸ்கோவிலிருந்து வெளியாகும் வேடமாஸ்டி பத்திரிகை கட்டுரையொன்றை வெளியிட்டுள்ளது. சிரியாவில் யுத்தம் புரியும் இயக்கத்தினரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களில் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களும் உள்ளன என்பதே அந்த கட்டுரையின் ஹைலைட். சிரியாவில் இராணுவத்துக்கு எதிராக யுத்தம் புரியும் இயக்கங்களுக்கு அமெரிக்கா ஆயுத உதவி செய்வது இப்போது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆரம்பத்தில் அதை இரகசியமாக செய்தார்கள். இரகசியம் அம்பலமான பின்னர் ஆயுத உதவி செய்வதை ஒப்புக்கொண்டது அமெரிக்கா. ஆனால் துப்பாக்கி போன்ற சிறு ஆயுதங்களையே கொடுப்பதாக சொல்கிறார்கள். அவை கூட அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் அல்ல என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேடமோஸ்டி பத்திரிகையின் கட்டுரையில் அமெரிக்கா பெரிய ஆயுதங்களையும் அதுவும் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களையும் சிரியாவில் யுத்தம் புரியும் இயக்கங்களுக்கு கொடுத்தது, அவற்றை ரஷ்ய இராணுவம் கைப்பற்றியிருக்கிறது என்பதை முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்கு வேடமோஸ்டி பத்திரிகை காட்டும் ஆதாரம் இந்த வாரம் மாஸ்கோவில் நடக்கும் இராணுவ கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ஆயுதம். கண்காட்சியில் குறிப்பிட்ட அந்த ஆயுதம் காட்சிப்படுத்தப்பட்டு அது என்ன ரக ஆயுதம் எனவும் எழுதப்பட்டுள்ளது. சிரியாவில் இயக்கங்களிடமிருந்து கைப்பற்றிய டேங்கி எதிர்ப்பு ஆயுதங்களின் ஒன்றின் கீழ் அது அமெரிக்க தயாரிப்பு FGM-148 ஜாவலின் சிஸ்டம் என்று எழுதியுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம். இவர்கள் குறிப்பிட்டுள்ள FGM-148 ஜாவலின் சிஸ்டம் என்பது அதி தொழில்நுட்ப துல்லியமான டாங்கி எதிர்ப்பு ஏவுகணை. இந்த ஏவுகணையை அமெரிக்க இராணுவம் மேன் போர்ட்டபிள் ஃபயர் அண்ட் ஃபாகெட் ஆன்டி டேங்க் மிசைல் என்று பெருமையாக விவரிக்கிறது. அதாவது இந்த ஏவுகணையை ஏவிவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் விட்டுவிடலாமாம். 100% துல்லியமாகவும் உத்தரவாதமாகவும் டாங்கியை சிதறடிக்கும். இவர்கள் சொல்வது சரிதான். FGM-148 ஜாவலின் சிஸ்டம் என்பது அட்டகாசமான ஏவுகணைதான். ஆனால் இங்கு மற்றொரு சிக்கல் இருக்கிறது. ரஷ்யர்கள் தமது கண்காட்சியில் FGM-148 ஜாவலின் சிஸ்டம் என்று காட்சிப்படுத்தும் ஆயுதத்தை கூர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஆயுதங்களுடன் பரிச்சயம் இருந்தால் இவர்கள் காண்பிக்கும் ஆயுதம் FGM-148 ஜாவலின் சிஸ்டம் அல்ல என்பது புரியும். ஆயுதங்களுடன் பரிச்சயம் இருப்பவர்களுக்கு ரஷ்ய கண்காட்சியில் காண்பிக்கப்படும் ஆயுதம் எது என்பதும் புரிந்துவிடும். கண்காட்சியில் உள்ள ஆயுதம் கிட்டத்தட்ட FGM-148 ஜாவலின் சிஸ்டம் ஆயுதத்தின் தோற்றத்தில் உள்ளது. ஆனால் உண்மையில் அது அபிலாஸ் ஆன்டி டேங்க் ராக்கெட் லான்ச்சர், GIAT இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தயாரிப்பு. இந்த GIAT இண்டஸ்ட்ரீஸ் என்பது ஒரு அமெரிக்க நிறுவனம் அல்ல, 100% பிரெஞ்சு அரசு நிறுவனம். மொத்தத்தில் இவர்கள் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதம் என்று காட்டுவது ஒரு பிரெஞ்சு தயாரிப்பு ஆயுதம். அபிலாஸ் ஆன்டி டேங்க் ராக்கெட் லான்ச்சர் ஒரு 112mm ஆயுதம். அமெரிக்க தயாரிப்பு FGM-148 ஜாவலின் சிஸ்டம் ஒரு 127mm ஆயுதம். அதை வைத்தே வேறுபடுத்திவிடலாம். இந்த ஆயுதத்தை சிரியாவில் IS இயக்கத்திடமிருந்து கைப்பற்றியதாக சொல்கிறது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு. சரி, அப்படியானால் பிரெஞ்சு தயாரிப்பு அபிலாஸ் ஆன்டி டேங்க் ராக்கெட் லான்ச்சர் IS இயக்கத்தின் கைகளுக்கு எப்படி போனது? அந்த ரகசியத்தை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும்.